கிலாபத்தை பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரம் எல்லாம் யாருக்குரியதுன்னா அல்லாவுக்குரியது, அதிகாரம் எல்லாம் அல்லாவுக்குரியது அப்படின்னு சொல்லி வசனங்களை காட்டுறாங்க. என்ன வசனம்? இனில் ஹுக்மி இல்லா லில்லா, இனில் ஹுக்மி இல்லா லில்லா, அதிகாரம் எல்லாம் அல்லாவுக்குரியது இப்படிங்கிற வசனத்தை மேற்கோள் காட்டி, இது வந்து 6:53, 57 12:5, 40 67 இந்த மாதிரி வசனங்களை காமிச்சு நாம மனித சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. ஏன்னா அதிகாரம் வந்து பிறப்பிக்கும் போது உரிமை அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது, மனிதர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு 3 வசனங்கள் எடுக்கிறாங்களா. அதே மாதிரி வந்து 5:44, அதாவது தௌராத்தை நாம் அருளினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தது அந்த வசனத்துல மேற்கோள் காட்டி, அது கடைசியில் என்ன வருதுன்னா, அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவர் தான் காஃபிர்கள். அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காதவர் யாரு? காஃபிர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காத அநீதி இழைத்தவர்கள், 45. அதே மாதிரி 47 இஞ்சிலுக்குரியவர்கள், அதில் அல்லாஹ் அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கட்டும், அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதவர் குற்றவாளிகள், அதாவது காஃபிர்கள் அநியாயக்காரர்கள் குற்றவாளிகள் வருது. அல்லாஹ் எதை இறக்குனானோ அந்த இறக்கியதின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கணும். சுயமான வந்து நமக்கு எந்த அதிகாரம் மனுஷனுக்கு கொடுக்கப்படல, அதனால வந்து அல்லாஹ் இறக்கியதன் அடிப்படையில் யார் யார் தீர்ப்பு வழங்கலையோ அவங்க காஃபிர்கள், அவங்க குற்றவாளிகள், அவங்க அநியாயக்காரர்கள் இப்படிங்கிற வாதத்தை வந்து வச்சு நமக்கு மனிதர்கள் எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த வாதம் வந்து ஏதோ இன்னைக்கு வந்து 2019 அல்லது 2010 வைக்கப்பட்ட வாதம் இல்லை. இந்த வாதம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் கிட்டத்தட்ட ஒரு 25, 26, 27 வைக்கப்பட்ட வாதம் தான். நம்ம குறிப்பாக சொல்றதா இருந்ததுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் நடந்த சிஃபின் போரின் போது ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுது. சமாதான ஒப்பந்தம் வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புல இருந்து அபு மூசா அல்அஷ்ரி அவங்களும், அதே மாதிரி முஆவியா அவங்க தரப்புல இருந்து அம்ரு இப்னு ஆஸ் அவங்களும் நடுவரா போறாங்க. நடுவரா போய் பேசும்போது அப்போ ஒரு குரூப் கிளம்புது, ஹவாரிஜிகள். அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு கிடையாது. அபு மூசா எப்படி தீர்ப்பு வழங்கலாம், அம்ரு இப்னு ஆஸ் எப்படி தீர்ப்பு வழங்கலாம், இப்படி தீர்ப்பு வழங்குற கட்டளைகிட்ட முஆவியா அவங்க வந்து காஃபிரா மாறிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிரா மாறிட்டாங்க வாதத்தை வந்து 5:44 அல்லாஹ் அருளியதின் அடிப்படை தீர்ப்பு வழங்க காஃபிர்கள் அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி மேன்மை பெற்ற மக்கள் மீது திணிச்சாங்க. இதை வரலாற்றில் முதல் முதல் ஆரம்பிச்சது. அது இவங்களும் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டினாங்க. இனில் ஹுக்மி இல்லா இல்லாங்கிற அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த 5:44 ஆதாரமாக காமிச்சு சஹாபாக்களை சகிட்டு மேனி காஃபிர்னு சொல்லக்கூடிய பழக்கம் உருவாச்சு. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சரியான வாதமா? அப்போ இந்த வாதத்தை யார் யார் செய்கிறா? இந்த வாதத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வாதத்தை வந்து 2 செய்கிறாங்க, அதாவது ஹாக்கிமியத் அப்படிங்குவாங்க, ஹாக்கிமியத்னு சொல்லி 2 செய்கிறாங்க. ஒன்று ஷியா குரூப், ஷியாக்காரங்க செய்கிறாங்க, இன்னொரு ஜமாத் இஸ்லாமி. இந்த 2 பேரும் தான் வந்து இந்த வாதத்தை வச்சு இயங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஷியான்னு சொன்ன உடனே ஷியாக்கள் எந்த புக்கில் பார்த்துன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும், மக்காரிம் மக்காரிம் அப்படி அறிஞர் எழுதியிருக்கிறாரு. மக்காரிம் அப்படி அறிஞர் என்ன எழுதுறாருன்னா, இதோட அடிப்படை ஷியாவோட அடிப்படையை பற்றி சொல்லிட்டு வரும்போது தௌஹீதே மாலிகியத் சொல்றாரு. இதெல்லாம் அடிப்படை, ஷியாவோட அடிப்படை தௌஹீதே மாலிகியத். அதே மாதிரி தௌஹீதே ஹாக்கிமியத் சொல்றாரு, ஹாக்கிமியத் வந்து அவங்களும் சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து இந்த 5:44 ஆதாரமாக காட்டுறாங்க. அப்போ வந்து இதில் வந்து மனிதர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் தரப்படலையா, மனிதர்கள் ஆட்சி வந்து எல்லாம் கொடுக்குறான், கொடுத்து வெறுமனை விட்டுட்டானா, இப்படிங்கிறத பார்க்கணுமா இல்லையா, அந்த அறிஞர் சொல்லிட்டாரு, இந்த இஸ்லாம் சொல்லிருச்சு அப்படிங்க நம்ம அப்படியே ஏற்றுக்கிறத விட நம்ம குரான் என்ன சொல்லுங்க பார்க்கணும்ல. அப்போ குரான் இந்த விஷயம் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்சியை தந்த அல்லாஹ் தான் ஹாக்கி மீது அவங்களுக்கு கொடுத்துருக்கான், நபித்துவத்தை கொடுத்த அதே அல்லாஹ் தான் அந்த நபித்துவம் யாருக்கு வழங்கும் போது அவங்களுக்கு வந்து ஹுக்குமியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், ஹாக்கிமியத்தை அவங்க வழங்கியிருக்கிறான். அப்போ வந்து இதை வந்து தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். 12:22 நீங்கள் பார்க்கலாம், அவர் முழுமையான வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு ஹாக்கிமியத்தை கொடுத்தோம், அதாவது ஹுக்குமியத்தை கொடுத்தோம் எல்லாம் சொல்லி ஹுக்குமியத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். யாருக்கு? யூசுப் அலை இஸ்லாம் அவங்களுக்கு. யூசுப் அலை ஹுக்குமியத்தை கொடுத்தோம், ஹுக்குமை கொடுத்தோம், இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்.
அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை தடை செஞ்சு அது சிறுக்கு. இவங்க உள்டாக விளங்கியிருக்கிறாங்க, மனிதர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது மிக மிக தவறான வாதம். அல்லாஹ் யாருக்கு வந்து இந்த ஆட்சியை கொடுத்தானே, ஆட்சியெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆட்சி அல்லாஹ் ஒரு நபருக்கு கொடுக்கும் போது சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சட்டம் இயற்றும் அதிகாரம் இல்லை, எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதுல சில அதிகாரங்களை மனிதர்கள் கொடுக்குறான், அதுல ஒண்ணுதான் வந்து இந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அதே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களெல்லாம் சொல்லி காட்டுறான், மேலும் லூத்துக்கு நம் ஹுக்குமை வழங்கினோம். 21வது அத்தியாயத்துல 74வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், ஹுக்குமை வழங்கினோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஹுக்குமை வழங்கு. ஹுக்கும்னா அந்த ஹாக்கிமியத் தான், இல்லை வழங்குன்னு கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. இது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ் எப்படி வழங்கியிருப்பான், அல்லாஹ் எப்படி கொடுப்பான், அல்லாஹ் இவங்க துவா செய்யும்போது எப்படி அங்கீகரிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போது அவர் வாலிபத்தை அடையும் போது அடைந்த போது அவர் ஹுக்குமை கொடுத்தோம். இது வந்து 28வது அத்தியாயத்தில் வருது, 28வது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 45வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் பனி இஸ்ராயலுக்கு வந்து நாம் புத்தகத்தை வழங்கினோம், ஹுக்குமையும் வழங்கினோம், ஹுக்குமையும் சேர்த்து தான் கொடுக்குறோம். அந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுக்குறோம். அப்போ அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்தை தடை போட்டோம்னா இப்போ நாம் வந்து சிறுக்கில் இருக்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் கொடுத்த விஷயம் தடை செய்யக்கூடாது. அப்போ அல்லாஹ் எதை கொடுக்கலையோ அதை எடுத்தால் தான் குற்றம். ஏன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செஞ்சிட்டாங்கன்னா முடிவு செஞ்ச காரியத்தை சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட முஸ்லீமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. அந்த இடத்துல வந்து யாரும் எடுக்க முடியாது. அல்லாஹ் வந்து உரிமை வழங்கின இடத்துல அந்த உரிமை எடுத்து வந்து நபிமார்களாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் அவங்க தாராளமாக சட்டங்களை வந்து அல்லாஹ்வுக்கு எதிராக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அது வேற சட்டங்களை உடைக்கும் விதமா இல்லாம அது வேற வகையில சொல்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். இன்னும் பாருங்க அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களின் அதிகாரம் முடிவு கட்டுப்படும் அல்லாஹ் சொல்லணும், உங்களில் அம்ரி மின்கும் அல்லாஹ் எதுக்கு சொல்லணும். அப்ப அதிகாரம் முடிவு கட்டுப்படுறதுன்னா அல்லாஹ் சொல்ல விஷயத்துக்கு மாற்றமா சொல்லாத வரைக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமா சொல்லாத வரைக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமா ஒரு அதிகாரி நமக்கு சொன்னாரும் கட்டுப்படக்கூடாது. இது வந்து பொதுவான விஷயம். இப்போ பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பல சட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வந்து 3 நாட்களுக்கு மேல் வந்து குர்பானி இறைச்சி சேமிக்கக்கூடாது சட்டம் சொன்னாலும் இல்லையா, 3 நாட்களுக்கு மேல் வந்து குர்பானி இறைச்சி சேமிக்கக்கூட சட்டத்தை சொன்னாங்க. இப்போ இங்கே சட்டமாக இது என்ன இது? அப்போ இந்த சட்டத்தை சொல்லுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கிறான். இந்த சட்டத்தை சொன்னதுனால தான் சஹாபாக்கள் வந்து அந்த ஆண்டு முழுவதும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்க, அங்கே யாரும் கேட்கல. சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தானே இந்த 6:57 மேற்கோள் காட்டி யாருமே வந்து எதிர்க்கல. எங்கடைய இந்த அதிகாரத்தை அல்லாஹ் நபிக்கு கொடுத்துருக்கிறான். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்ததுனால எந்த சஹாபி எதிர்க்கல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு வழங்குறது எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது தான், வேறு யாரும் வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட கொண்டு வராங்க. இன்னும் பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காலத்தில் வந்து ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய வந்து முன்பல்ல இவர் உடைச்சிட்டாரு அப்படின்னு வராங்க. முன்பல்ல உடைச்சிட்டாருன்னு சொல்லி, இப்போ முன்பல்ல ஏன் உடைச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இவருடைய கையை ஒருத்தர் கடிக்கிறாரு. கடிக்கும் போது என்ன பண்ணுறாரு, கையை வேகமாக எடுக்கும்போது உடஞ்சிருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ வந்து அவருடைய கையை வந்து ஒட்டகம் மெல்லுவது போல் மெல்லுவ, அவர் கொடுத்துட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து உடைச்சது பிரச்சனை இல்லை, உங்க நஷ்டஈடு கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ நஷ்டஈடு கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, அப்போ தீர்ப்பு வழங்கினதா இல்லையா? அப்போ தீர்ப்பு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இங்கே எங்கேயும் சொல்லலை, இத்தீர்ப்பு வழங்குற அதிகாரம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் இந்த இடத்துல எந்த தீர்ப்பு வழங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லலை. அப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ தீர்ப்பு வழங்கின விஷயத்தை சஹாபாக்களும் வந்து மனநிறைவோடு ஏற்றுருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பாருங்கள். இன்னும் சாதுபுல் அபிவக்காஸ் அந்த விஷயத்தில் பாருங்கள், சாதுபுல் மாத் அவங்க விஷயத்தில் ஒரு செய்தி வருது. அவங்க வந்து அகல் போருக்கு அப்புறம் பனு குறைலாவை நோக்கி போகிறாங்க. பனு குறைலாவை நோக்கி போகும்போது பனு குறைலாவில் யூதர்கள் வந்து கோட்டைக்குள்ள உட்காந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க கீழே. அப்போ வந்து இறங்கி வரேன்னு சொல்லி சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு தீர்ப்பு வழங்கணும் இல்லை, இவங்க என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த பனு குறைலா வந்து இஸ்லாமிய அரசுக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபடுறாங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒப்பந்தம் செஞ்சுட்டு ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாது இப்னு முஆத் வந்து தீர்ப்பு வழங்குறாரு. ஏன்னா சாது இப்னு முஆத் வந்து இவங்களோட வந்து நட்பு குளத்தில் இருக்கிறாங்க.
ஒரு உறவு முறையில் இருக்கிறாங்க அந்த பனு குரையில யூதர்களோட. அப்போ வந்து சாயத் இப்னு முஆத் வந்து ஒரு கழுதையின் மீது அமர்ந்து வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பு வழங்குறது மாதிரி சஹாபாக்களும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ வந்து சாயத் இப்னு முஆத் வந்து ஒரு கழுதையின் மீது அமர்ந்து வராங்க. மீது அமர்ந்து வரும்போது அப்போ வந்து இவங்க வந்து உங்களுடைய தீர்ப்புக்கு வந்து செவி சாய்க்கணும்னு சொல்கிறாங்க. நபிசன் சொல்கிறாங்க இவங்க வந்து உங்களுடைய தீர்ப்பு கட்டுப்படுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தீர்ப்பு வழங்குறாங்க. சாயத் இப்னு முஆத் தீர்ப்பு வழங்குறாங்க. அப்போ நான் தீர்ப்பு வழங்குறேன் என்ன அப்படின்னா, நான் அவருடைய போரிடும் வலிமை உள்ளவர்களை கொன்றுவிட வேண்டும். போரிடக்கூடிய வலிமை உள்ள ஆண்கள் இருக்கிறாங்கள அவங்களையெல்லாம் கொலை செய்யணும். அதாவது பெண்களையும் குழந்தைகளையும் போர் கைதிகளாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அது ஆண்களை கொலை செய்யணும், பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகளை ஆக்கிக்கணும், அதாவது போர் கைதிகளை ஆக்கிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ மனிதர் அடிப்பில் தீர்ப்பு சொன்னாரா இல்லையா? அப்போ நபிசுல இந்த தீர்ப்புக்கு சொல்கிறாங்க. நபிசுலாம் சொன்னாங்க, நீங்கள் அரசனின் தீர்ப்பையே ஒரு விஷயத்தில் அளித்திருக்கீங்க, நீங்கள் அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறோம்னா அந்த தீர்ப்பு தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ தீர்ப்பு வழங்குவது வந்து நபிசுல்லா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சாயத் இப்னு முஆத் வந்து தீர்ப்பு வழங்குறது வந்து ஹராமாக இருந்ததுன்னா நபிசுல்லா அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க. தீர்ப்பு வழங்கும் போது அதை ஆமோதிச்சு நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் வழங்கியிருக்கேன்னு சொல்ல இருக்கவும் மாட்டாங்க. அவன் மனிதருங்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறதுங்கிறது வந்து உள்ளது, அவன் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலி ரலி இல்லாதவங்களுக்கும் அப்பாஸ் ரலி இல்லாதவங்களுக்கும் சொத்து விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை ஏற்பட உமர் அலி இல்லாதவங்கள்ட்ட தான் வராங்க. உமர் அலி அல்லாட்ட வரும்போது அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க, சொத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து பராமரிக்கணும் விஷயத்த அவங்க சொல்றாங்க. இங்க வந்து நான் தீர்ப்பு வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கம் உமர் அலி ஆட்சி காலத்து சொல்றாங்க, மார்க்கம் அறியாதவர் நம்முடைய கடை தெருவில் வியாபாரம் செய்யக்கூடாது. சட்டமா போட்டாங்களா இல்லையா? இங்க யாரும் கேட்கல. சட்டம் வந்து ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே இருக்கு. நீங்க எப்படி ஒரு சட்டம் போடலாம்? யாருக்கு? திருமதியில் உள்ள செய்தி, திருமதியில 449. மார்க்கம் அறியாதவர் யாருமே நம்மளுடைய இந்த வியாபார சந்தைக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. வியாபாரியா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் மார்க்கம் நன்கு தெரிஞ்சவரா இருக்கணும். சட்டம் போட்டார் உமர்லேருந்து, ரொம்ப அருமையான சட்டம் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வியாபாரியா இருக்கும் போது வரக்கூடிய மக்களை எப்படி அணுகணும், மார்க்கம் எப்படி சொல்லுது, எப்படி லாபம் விற்கணும், பொய் பேசலாமா, பொய் பேசக்கூடிய இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி அடிப்படை வியாபாரம் செய்யும் போது நம்மள்ட பொருள் ஒருத்தர் வாங்கும் போது நிம்மதியா இருக்கும். நாம வியாபாரம் பண்ண நமக்கு நிம்மதி ஏற்படும். அப்போ இந்த வியாபாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? அதாவது மார்க்கத்தை பற்றி அறியாதவங்க வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதில் ஏராளமான சண்டைகளும் சச்சரவுகளும், ஒரு பொருளை திருப்பி கொடுத்தா கூட அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகியிருக்கும், பொருள் தரமில்லாத இருக்கும், திருப்பி கொடுத்தா கூட அங்கே சண்டைக்கு நிற்கிற நிலைமைக்கு வரும். அப்போ மார்க்கம் தெரிஞ்சதாக என்ன பண்ணுவாங்க? சரி இந்த பிரச்சனை என்ன, நம்ம தீர்வு காணணும், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அடிப்படை ஒரு கவனங்கள் போகும். அப்போ அதனால தான் வந்து உமர் அலியாலும் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மார்க்கத்தை அறியாதவர் நம்முடைய கடை வீதிக்கு வந்து வியாபாரம் செய்ய வரக்கூடாதுங்கிறாங்க. இது சட்டமாக இல்லையாது, இது தெளிவான சட்டம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மது அருந்தியவனுக்கு தண்டனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மது அருந்தியவனை வந்து செருப்பாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரிச்ச மட்டைகளால் அடித்து வந்தாங்க. ஒரு வந்து ஒரு வழிமுறையான தண்டனை எதுவும் கிடையாது. அதே மாதிரி அபூபக்கர் சித்தீக்கோட ஆட்சி காலத்தில் 40 சாட்டையடி, அதாவது சவுக்கடி கொடுக்கப்பட்டுச்சு, கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ மதுபானம் குடிக்கக்கூடிய மக்கள் அதிகரிக்கிறாங்க. உமர் அலியின் ஆட்சி காலத்தில் மதுபானம் குடிக்கக்கூடிய மக்கள் அதிகரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? உமர் அலியானுங்க நபிசுல்லா சொல்லுவோம் காலத்தில் இருந்த மாதிரியே செயல்படுத்தணும்னு சொல்லி நினச்சாங்களான்னு இல்லை. அப்போ மதுபானம் அதிகரிக்கும் போது, மதுபானத்தை அருந்தக்கூடிய மக்கள் அதிகரிக்கும் போது சட்டங்களை இன்னும் வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சம்பந்தம் மசூரா பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அப்துல் ரஹ்மான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி குற்றவியல் சம்பந்தமான சட்டங்களில் அதிகமான தண்டனை வந்து 80 சவுக்கடி, அப்போ அதை நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நபிசுல்லா சொல்லும் காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் 40 சவுக்கடி தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அதை மாற்றி 80 கொண்டு வராங்களா இல்லையா? இதை கூட அழியிறீங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் பின்பற்றக்கூடிய வழிமுறை தான், இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அழியிறீங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பிரச்சனைக்குரிய வழிமுறை கிடையாது. ஆனால் நான் நபிசுல்லாஸ் எப்படி வந்து தண்டனை கொடுத்தாலும் அப்படி கொடுப்பேங்கிறாங்க. இப்போ உமர்லையும் அதிகப்படுத்தினாங்கல்ல, இது வந்து இது சட்டத்தை கையில் எடுத்தாங்களா இல்லையா? அப்போ இது குற்றமாக இது, இது ஆட்சியாளர்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து குடிமக்களுடைய நிலவரத்தை பார்த்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றலாம் அப்படிங்கிறது ஆதாரமாக இருக்குது. அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கலீஃபா 40 கொடுத்துருந்தாரு, எச்சு பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆதாரத்தின் அடிப்பில் எச்சுப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது சட்டம் மீட்டக்கூடிய அதிகாரம் வந்து ஒரு வசனத்துக்கோ ஹதீஸ்க்கோ முரணில்லாத வகையில் ஆட்சியாளர்கள் வந்து செய்யலாம்.
இது அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குரான் வந்து 7 வட்டார மொழியில் அருளப்பட்டுச்சு. 7 டைப்பில் ஓதலாம் குரானை வந்து, 7 வட்டார மொழியில் அருளப்பட்டுச்சு, 7 டைப்பில் ஓதலாம். இது எதுக்கு அப்படி அருளப்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டால், மக்களுக்கு எளிமையாக இருக்கணும், மக்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்கு யாரும் சிரமப்படக்கூடாது. இப்போ தமிழே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு விஷயத்தை இழுத்து பேசுறது, அப்போ ஈரோட்டில் ஒரு மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் கருத்தெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அப்போ வந்து எல்லாம் கருத்து ஒன்றா இருக்கும், அந்த நடை வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 7 வட்டார மொழியில் குரான் அருளப்பட்டுச்சு. அப்போ அருளப்பட்டது எதுக்குன்னு கேட்டால், மக்கள் எளிமையாக குரானை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக, இதுக்காக அருளப்பட்டுச்சு. ஆனால் பின்னாடி வந்து அபூபக்கர் சித்திக் அலி அவங்க காலத்தில் பிரச்சனை இல்லை, அதே உமர் அலி தான் அவங்க காலத்தில் பிரச்சனை இல்லை, உஸ்மான் அலி எல்லாம் அவங்க காலத்தில் பிரச்சனை வருது. சில நாடுகளில் பகுதி ஷாமில் ஈராக்கில் பிரச்சனை வருது. என்னன்னு கேட்டால், நீங்கள் ஓதுறது குரானே இல்லை, நாங்கள் ஓதுறது தான் குரானு அப்படின்னு பிரச்சனை வருது, குரானை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு வருது. அப்போ வந்து ஹுதைஃபா அல் யமான் வராங்க உஸ்மான் ரலியெல்லாம் அவங்கள்ட்ட வந்து, அமீர் முக்மின் அவர்களை, இந்த மாதிரி குரானில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, முன்னாடி வாழ்ந்த வேதக்காரர் அழிஞ்சு போனதெல்லாம் தங்களுடைய புத்தகங்களில் வந்து கருத்து வேறுபாடு கூட அழிஞ்சு போனாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த சமுதாயக்கு வந்துருமோ நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 7 டைப் இருக்குல்ல விட்டாங்களா, விடல, அதில் ஒரு டைப் ஆக்குனாங்க, குறைஷிகள் பேசக்கூடிய அந்த வட்டார மொழியில் ஆக்குனாங்களா இல்லையா. அப்போ அங்கே சகாபாக்களும் இருந்தாங்க, மிகச்சிறந்த நல்ல அறிஞர்கள் இருந்தாங்க, அவங்க யாராச்சும் கேட்டாங்களா, 7 டைப் ஒன்றா ஆக்குறீங்களே, உங்களுக்கு அது அதிகாரம் இருக்கா, நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கை வைக்கிறீங்க, நபி ஏற்ற சட்டத்தில் கை வைக்கிறீங்க, இப்படி யாராச்சும் பேசுனாங்களா, யாரும் பேசல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சச்சரவுகளை தீர்க்கணும் தான் முக்கியம். ஏன்னா இந்த குரான் அருளப்பட்டது சச்சரவுகளை தீர்ப்பதற்காக தான். குரானை வச்சு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை தூக்கி போடணும். அப்போ 6 டைப்பை தூக்கி போட்டு ஒரு டைப் மட்டும்தான் குறைஷிகள் பேசக்கூடிய அந்த வட்டார மொழி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், புகாரியில் வந்து 4987 ஹதீஸ் நம்பர். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சியால் கொடுக்கப்பட்டதுல மக்கள் இந்த விஷயம் யாரும் எதிர்ப்பு காட்டல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன் நாடு கிடைக்கும் போது பஹ்ரைன் நாட்டோட தரிசு நிலங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்சாரிகளுக்கு இலவசமாக கொடுத்தாங்க, அதாவது வருவாய் மானியமாக கொடுத்தாங்க. நிலங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், கவர்மெண்ட் எந்த நிலங்கள், தரிசு நிலங்களாக கிடைக்குதுல, இன்னொரு குடியிருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமானது கவர்மெண்ட் பிடுங்காது, இஸ்லாமியர்கள் அப்படி பிடுங்காது. எந்த சொந்தம் சொல்லி கேட்டால், எந்த நிலம் சொந்தம்னா தரிசு நிலங்களாக இருக்குல்ல, இந்த தரிசு நிலங்கள்லாம் சொந்தம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ தரிசு நிலங்கள் சொந்தம் அப்படிங்கும் போது அந்த நிலத்தை அன்சாரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுத்தாங்க, செய்தி வந்து புகாரியில் இருக்குது. அப்போ ஆட்சியாளர்களுக்கும் நிலத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, கணவன் தரப்புலேருந்து ஒரு நடுவரும் மனைவி தரப்புலேருந்து ஒரு நடுவரும் வந்து அந்த பிரச்சனையை பேசணும் எல்லாம் சொல்கிறானா இல்லையா. இது அலிரலினா வந்து ஹவாரிஜிகளுக்கு சொன்ன ஆயத்து, இது 4:35 35:35 மனிதர்களை வந்து தீர்ப்பளிக்கிறதுக்கு எல்லாம் நியமனம் பண்ணுறது எல்லாம் அனுமதி கொடுத்துருக்கான் சில இடங்களில். அல்லாஹ் கொடுத்த அனுமதி மறுப்பதா சிறுக்கு, அதை குஃபுரில் கொண்டு போய் முடிக்கும். அப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படும் போது கணவன் தரப்புலேருந்து ஒரு நடுவரும் மனைவி தரப்புலேருந்து ஒரு நடுவரும் போய் இந்த பிரச்சனையை தீக்க வச்சு நல்லா சுட்டி காட்டுறான். அதே மாதிரி இப்போ இஹ்ராம் கட்டிங்களில் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம் கட்டிங்களில் ஒரு வேட்டையாடினாருன்னு என்ன பண்ணணும், அதுக்கு சில பரிகாரங்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அந்த பரிகாரங்களை கூட வந்து யார் சொல்லணும்னா, நீதியுடைய 2 பேர் தீர்ப்பு வழங்கணும். அதாவது வந்து 5:95 நீங்கள் பார்க்கலாம், நீதியுடைய 2 பேர் தீர்ப்பு வழங்கணும். ஒருத்தர் வந்து ஏதோ மானை வேட்டையாடிட்டாரா, இஹ்ராம் கட்டிய நிலையில் மானை வேட்டையாடிட்டாருன்னு சொல்லி சொன்னால், அல்லது ஒரு எருமையை வேட்டையாடிட்டாருன்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீதியுடைய இருவர் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க, நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வந்து தீர்ப்பு சொல்வது இருக்குதா இல்லையா, மனிதர்கள் வந்து தீர்ப்பு சொல்வது நல்லா சொல்லக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தாவூத் நபி ஆகட்டும், சுலைமான் நபி ஆகட்டும், இவங்க வந்து வழக்காளிகள் விஷயம் தீர்ப்பு வழங்கினாங்களா இல்லையா. இது குரானில் நீங்கள் பார்த்து 21:78, அதே மாதிரி 38:21 பார்க்கலாம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து வழக்காளிகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தீர்ப்பு வழங்குறது அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். ஆட்சியை கொடுத்து அல்லாதான் சட்டம் சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் கொடுத்து தான் நல்லா அனுப்புகிறான். அப்போ இது தெளிவாக விளங்கணும். இன்னும் சொல்ல போனால், நாட்டுடைய பெயர்களை கூட மாற்றலாம். ஒரு அதிகாரம் நாட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹலீஃபாவாக இருக்கிறாரு, அல்லது வந்து மன்னராக இருக்கிறாருன்னா நாட்டுடைய பெயரை கூட மாற்றலாம். உதாரணத்துக்கு வந்து மக்கான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம், மக்காவுக்கு என்ன பேர் ஆரம்பத்தில், பக்கான் இருக்கு,
பக்கத்து முபாரக்கான்னு இருக்கு. இப்போ பக்காங்கிற பேர் மக்கான்னு சொல்லி சில ஆட்சியை மாற்றிருக்கிறாங்க. ஹிஜாஸ்ன்னு இருந்தது டோட்டலாக மக்கா மதீனா சுற்றியில் ஹிஜாஸ்ன்னு இருந்தது, இன்னைக்கு ஹிஜாஸ்ன்னு கிடையாது. இப்போ மதீனான்னு சொல்லி நம்ம சொல்கிறோமே, மதீனாங்கிற நபிசுல்லாஸ் வருகைக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எஸ்ரீபுன் இருந்துச்சு. இப்போ எஸ்ரீபுங்கிறது பார்த்தீங்கன்னா நபிசுல்லாஸ் வருகைக்கு அப்புறம் மதீனான்ட்டு மாறிச்சு. அப்போ வந்து இந்த இடங்களுடைய பேர்கள் இதெல்லாம் ஆட்சியாளர்கள் மாற்றுவதற்கு அல்ல அனுமதி கொடுத்துரு. அதே மாதிரி மிஸ்ரு, இன்னைக்கு எகிப்துன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது போய் மிஸ்ரு. அப்போ மிஸ்ரை பற்றி வந்து குரான்லேயும் மிஸ்ரு தான் வரும். அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்து தான் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறான். ஆட்சியும் எல்லாம் கொடுத்து அல்லா தான் அதிகாரத்தையும் கொடுக்குறான். இந்த மாதிரி சில அதிகாரம் இது வந்து மார்க் முரண் கிடையாது. ஒருத்தர் நிர்வாகத்துக்காகவும் சில விஷயங்கள் பண்ணாருன்னா அந்த பேரை மாற்றினாருன்னா இதில் மார்க்கத்துக்கு முரண் எங்கே வந்து நிற்கிது? ஒன்றும் இல்லை. இப்போ மார்க்கத்துக்கு முரண் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆட்சியாளர் சட்டம் போட்டார்னா அந்த சட்டத்துக்கு வந்து கட்டுப்படுறது வந்து ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு கடமை. எதிராக இருக்கக்கூடாது, அல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் நாம் கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லை நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆட்சியாளர்கள் கட்டுப்படக்கூடாது. அதாவது வந்து நீங்கள் வந்து காஃபியர்களுக்கு வழிபட்டால் அவர் வந்து உங்களை மாதிரியே வந்து ஆக்கி அவங்க மாதிரியே உங்களை ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி நபர்கள் இவங்க நல்ல தாராளமாக கட்டுப்பட்டுட்டு இவங்க இந்த வாதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இந்த இந்தியாவில் இருக்கிறாரு. இப்போ இந்தியாவில் இருந்து ஒரு வெளிநாட்டுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாரு, ஒரு உம்ராவுக்கு போகிறாரு. இவருக்கு என்ன தேவை? ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வியாபார ரீதியாக போகிறாரு, அல்லது வழிபடுறதுக்காக போகிறாரு, ஹஜ்ஜு உம்ரா பயணத்துக்காக போகிறாரு. இவருக்கு என்ன தேவைன்னா அடிப்படையாக ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்று பாஸ்போர்ட் தேவைப்படும், பாஸ்போர்ட் தேவைப்படும். அது இந்த நாடு வந்து நீ வெளிநாட்டுக்கு போகலான்னு கொடுக்கக்கூடிய அனுமதி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நாடு நீ வெளிநாட்டுக்கு போகலான்னு கொடுக்க அனுமதி தான் பாஸ்போர்ட். அடுத்தது என்ன வேணும் நமக்கு? பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, விசா தேவை. விசானா என்ன? ஒரு வெளிநாடு வந்து நம்மளை வந்து அனுமதிக்குது, நீ வந்து இந்த நாட்டுக்கு வரலாம், இத்தனை நாளுக்கு வரலாம், 10 நாளைக்கு வந்து தங்கிட்டு போகலாம், 20 நாளைக்கு தங்கிட்டு போகலாம், ஒரு 50 நாள் தங்கிட்டு போகலான்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமையை கொடுக்குதா இது விசா. அப்போ இது ரெண்டு மார்க்கத்தில் உள்ளது தானா? இது மார்க்கத்தில் வந்து இது கட்டுப்படுறமில்ல. வெளிநாடு போகணும்னு சொல்லி சொன்னால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது கட்டுப்படுறோம், வெளிநாட்டில் ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது கட்டுப்படுறோம். இப்போ இது வந்து சிறுக்கில் வருமா வராதா? இவங்க கருத்து பிரகாரம் சிறுக்கில் வராது. இது மார்க்கத்துக்கு முரணான ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க கருத்து பிரகாரம் நம்ம கேட்குறோம், இவங்க கருத்து பிரகாரம் கட்டுப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது, உம்ராவுக்கு போகக்கூடாது, வெளிநாட்டு தொழில் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லணும். இப்படி ஒருத்தர் சொன்னார். இப்படி ஒருத்தர் வந்து 1990களில் சொன்னார், இலங்கையை சேர்ந்த உமர் அலி அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நான் தான் வந்து அகில உலக ஹலீஃபா, நான் தான் ஜமாத்து முஸ்லீமின், என்ன ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் காஃபிர்கள், காஃபிர் கவர்மெண்ட் கட்டுப்படக்கூடாது, உங்கள் ரேஷன் கார்டை கிழிச்சு போடுங்க, இதை கிழிச்சு போடுங்க, எல்லாம் கிழிச்சு போடுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு குரூப்பு செஞ்சிச்சு. அப்போ செஞ்சு அதுக்குரிய பலனை வந்து பின்னாடி அனுபவிச்சாங்க. அப்போ வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது. அப்போ வந்து ஹஜ்ஜு செய்கிறதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு வெளிநாட்டில் போகிறதா இருந்ததுன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக பாஸ்போர்ட் விசா தேவை. அப்போ இந்த சட்டத்துக்கு கட்டுப்படுறோமா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தருக்கு பணம் இருக்குது, 1 கோடி ரூபா வச்சிருக்கிறார் ஒருத்தர், 1 கோடி ரூபாவில் வந்து ஒரு 30-40 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு இடம் வாங்கிட்டார். இடம் வாங்கின உடனேயே இவர் என்ன பண்ணுவார்? நம்ம வந்து ஒருத்தர் இடம் ஒருத்தர் வாங்குகிறோம், நாம் பணத்தை கொடுக்குறோம். இப்போ உடனே நமக்கு இடம் வந்து நம்மளுக்கு உரியது ஆயிடுச்சு. ஆனால் வந்து இங்கே உள்ள சட்டம் என்ன? அதை வந்து முத்திரைத்தாளில் பதிவு பண்ணணும். இத்தனை அமௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபானா அதுக்கு தகுந்த அளவுக்குள்ள முத்திரைத்தாள், 20 லட்சம் அதுக்கு தகுந்த முத்திரைத்தாள், 50 லட்சம் அதுக்கு தகுந்த முத்திரைத்தாள், இதெல்லாம் பதிவு பண்ணணும். நம்ம சொத்து விவரங்களை இதை பதிவு பண்ணி நாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணணும். அப்போ இது மார்க்கத்தில் வந்து குரானிஸ் அடிப்படையில் வந்து இல்லை, அதனால் நாங்கள் இடம் வாங்கும்போது நாங்கள் வந்து பதிவு பண்ண மாட்டோம், நாங்கள் வீடு கட்டும் போது பதிவு பண்ண மாட்டோம், நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டும் போது பதிவு பண்ண மாட்டோம், அல்ல வீடு அதாவது வந்து ஒரு ஸ்கூல் நடத்தும் போது பதிவு பண்ண மாட்டோம்னு சொல்கிறவங்க யாரும் உண்டா? யாருமே இல்லை, பண்ண முடியாது. அப்போ இந்த அரசாங்கம் என்ன சட்டத்தை சொல்லுதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வீடு கட்டுறதாகட்டும், இடம் வாங்குறதாகட்டும், ஒரு நிலத்தை விற்கிறதாகட்டும், எல்லாமே இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு வந்து அப்படியே கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க. நடந்துகிட்ட நாம் வந்து காஃபிர் கவர்மெண்ட் கட்டுப்படக்கூடாது, காஃபிரான கவர்மெண்ட் கட்டுப்படுது, சிறுக்கு ஜனநாயகம்ங்கிறது வந்து இணை வைத்தல் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நமக்கு பிறந்துருச்சுன்னா அல்லது நம்ம வீடுகளில் வந்து இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா
பிறப்பு இறப்பு வந்து பதிவு செய்யக்கூடிய இடம் இருக்கா இல்லையா? பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவு பண்ணணுமா இல்லையா? பதிவு பண்ணலன்னு சொல்லி சொன்னா அது ஏராளமான விஷயங்கள் நமக்கு இடர்பாடாக ஏற்படுது. அப்ப இதெல்லாம் கவனமா இருக்கிறாங்க. பிறப்பு இறப்பு இந்த சான்றிதழ்லாம் வந்து கவனமா போய் எங்க பதிவு பண்ணணுமோ அங்க கரெக்டா போய் பதிவு பண்ணி அதன் மூலமா என்ன நன்மை அடையணுமோ எல்லா நன்மையும் அடைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி காஃபீர் கவர்மெண்ட் கட்டுப்படக்கூடாது, காஃபீர் கவர்மெண்ட் கட்டுப்படக்கூடாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் காஃபீர் கவர்மெண்ட் சொல்லு நிறையா இதில் கட்டு. இதுக்கு சொல்ல வரேன்னா கட்டுப்பட்டு கொண்டே இந்த வாதத்தை வைக்கிறாங்களே, இது என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப காஃபீர் கவர்மெண்ட் ஒரு ஒன்வேல போகக்கூடாது, ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த ஒன்வேல போகக்கூடாது காஃபீர் கவர்மெண்ட் சொன்னதுனால இல்ல இல்ல அது கட்டுப்பட்டாங்களா சிறுக்காயின்னு சொல்லி நான் ஒன்வேல வீம்புக்கு போவேன்னு சொன்னவங்க யாரு போய் நான் அபராதமா அதை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. இது ஒன்வே இது போகக்கூடாது, போன அபராதம் விதிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹெல்மெட் போட சொல்லி சட்டம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஹெல்மெட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆட ஹெல்மெட் போடக்கூட இவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும், இருசக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனம், இன்னும் கனரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்ட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ இதெல்லாம் யார் போட்ட திட்டம்? அதெல்லாம் இதெல்லாம் காஃபீர்கள் போடக்கூடிய ஒரு சட்டம் தான். இந்த சட்டம்னால என்ன மார்க்கத்தோட வரம்புகளை நம்ம மீறிட்டோம். ஒன்றும் நம்ம மீறல. இப்போ மீறாத வரைக்கும் நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏதாச்சும் மீறுற மாதிரி ஒரு தோரணை இருக்குது, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம லைசன்ஸ் வாங்கக்கூடாது, இந்த வசனத்தின் அடிப்படை நம்ம லைசன்ஸ் அதாவது வந்து ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு எந்த ஆதாரத்தையும் காட்டாம காஃபீர்கள் ஒரு நன்மையான செயலை வந்து சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கும்பு செய்ய விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எங்கே கொண்டு போய் முடிக்கும் இது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கே போறீங்க, இந்த மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அந்த மருத்துவமனை பல வந்து சட்டங்கள் போட்டிருப்பான். இரவு நேரத்தில் நீங்கள் தங்குறதா இருந்ததுன்னா ஆண்கள் தங்கக்கூடாதீங்க, இங்கே வந்து பெண்கள் தான் தங்கணும் பாதுகாப்பு நலன்கிறதையும் போடுவான். அப்போ இல்லை இது என்ன நீ சட்டம் சொல்கிற, நான் வந்து என் மனைவி வந்து பிரசவத்துக்காக வந்து விட்டுருக்குறேன், நான் தான் தங்குவேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரி நான் விட்டுருக்கேன், நான் தான் தங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்து நோயாளிகளை இங்கே சந்திக்க முடியும் போட்டிருப்பாங்க. 10 to 11 மதியானம், அதே மாதிரி சாயங்காலம் வந்து 4 to 5 அல்லது இரவு நேரத்தில் 8 to 9 போட்டிருப்பாங்க. இதெல்லாம் சட்டம் தான். அப்போ வந்து அங்கே நின்றுக்கிட்டு வந்து இந்த மருத்துவமனைக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்க முடியுமா? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்க ஒருடைய கட்டடத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கம்பெனி நடத்துகிறோம், வேலைக்கு ஆளை சேர்த்துறோம், வேலைக்கு ஆளை சேர்த்து என்ன சொல்லி சேர்த்துவோம், இத்தனை மணிக்கு வரணும், இந்தந்த வேலையை செய்யணும், லீவ் போடுறதா இருந்தால் முன்னாடி சொல்லணும், இத்தனை மணிக்கு வெளியில் போகணும், இத்தனை மணிக்கு சாப்பாடு டைம், சாப்பாடு டைம் இவ்வளோதான். இதை ஒரு லிஸ்ட்டே வரும் ஒரு கம்பெனி நடத்தும் போது. அப்போ இது வந்து சட்டத்தில் வருமா இதில் வரும்? எல்லாம் சட்டத்தில் தான் வரும். அப்போ வந்து கம்பெனி நடத்தும் போது அந்த கம்பெனிக்கு உரிமையாளர் நமக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது. இது நம்ம தப்புன்னு சொல்லலை, இது கூடும் தான். இவங்க கருத்து பிற என்ன சொல்லுன்னு கேட்டால், நான் சட்டம் போட மாட்டேன், நீ வேலைக்கு வந்துக்கோ, நீ 9 வந்தாலும் 10 வந்தாலும் 11 நான் கேட்க மாட்டேன், சம்பளம் எல்லாம் உனக்கு கரெக்டாக கொடுத்துருவேன், நீ சாப்பாடு டைம் எப்போ வேணாலும் போ, அதே மாதிரி நைட்டு போகிறது எப்போ வேணாலும் நீ போய்க்குன்னு சொல்ல முடியுமா? கம்பெனி நடக்குமா அது? அப்போ அந்த விஷயம் வந்து புரியும் நமக்கு. ஏன்னா சம்மந்தப்பட்டிருப்போம், சம்மந்தப்ப முதலீடு போட்டிருப்போம், அந்த வேலையோடைய அந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இருக்குது உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம பேசுவோம். அவன் பேசுகிறத எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரணும். எல்லா விஷயத்துக்கும் கொண்டு வரும்போது அப்போ வந்து உதாரணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வரோம், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராருன்னா இத்தனை கிலோ பொருளும் கொண்டு வரணும் அப்படிங்கிற சட்டம்லாம் இருக்கா இல்லையா? ஒரு தங்கமே கொண்டு வந்தாலும் இவ்வளோ தங்கம் தான் கொண்டு வரணும் சட்டம் இருக்குது. ஒரு ஜம்சம் வாட்டரே கொண்டு வரதா இருந்தால் கூட இவ்வளோ தான் நீ கொண்டு வரணுன்ட்டு இருக்குது. அப்போ இங்கே நின்றுட்டு ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இது எப்படி நீ சட்டம் போடலாம் அப்படின்னா பேச முடியுமா? அது சில விஷயம் நலன்கிறது அவங்க சொல்கிறாங்க. இது குரானுக்கு எதிராக இல்லாத பட்சம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் போய் ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஏராளமான சட்டங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் ஒரு இடத்துல நடக்குது, அங்கே 144 போட்டுருவாங்க, இங்கே யாரும் வந்து வரக்கூடாது வீட்டை விட்டுன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வந்து நீ என்ன சட்டம் போடுற, வெளியில் வரப்போகிறோமா? அப்போ அங்கே என்ன அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட நிற்கணும். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான சட்டங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சொல்லி எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் தனித்தனியாக நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் வந்து அப்படியே போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது இதில் ஒரு நன்மைகளை பார்க்கணும். அவங்க நன்மை தான் சொல்கிறாங்க. அப்போ காஃபீர் கவர்மெண்ட் ஆகட்டும் எந்த கவர்மெண்ட் ஆகட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லாமல் இருக்கணும். மாற்றமாக இருந்துச்சுன்னா அவன் முஸ்லீமாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது.
முஸ்லீம் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை சொல்லுது, அல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் கவர்மெண்ட் சொன்னால் கட்டுப்படணுமா? கட்டுப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு காஃபிர் கவர்மெண்ட் இருந்தாலும் அல்லாஹ் சொன்னதுக்கு முரணா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு முரணா இருந்தது கட்டுப்படக்கூடாது. அப்போ வந்து இந்த வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த வாதங்கள் எல்லாம் வந்து போலித்தனமான வாதங்கள். இன்னும் பார்க்குற ஹுதைபியா உடன்படிக்கையில் கூட அவங்க நிபந்தனை சட்டமாக தானே வருது, அந்த அநியாயமான சட்டத்துக்கு கூட அந்த நிபந்தனை கூட நபிசுல் கட்டுப்படும் போது எந்த சஹாபியும் அதிருப்தி தெரிவிச்சாங்க, ஆனால் எந்த சஹாபியும் நீங்கள் வந்து அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலை. அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, இதில் சிறுக்கு வந்துடுமே அந்த வாதத்தெல்லாம் பேசலை. அப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க சொல்லக்கூடியவங்களாம் எதை சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு காஃபிர் கவர்மெண்ட் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி போலித்தனமான வாதங்கள்லாம் வச்சுட்டு இவங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் கவர்மெண்ட் இருக்குல்ல, ஈரான் கவர்மெண்ட் இது இஸ்லாமிய கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஈரான் புரட்சி இருக்குல்ல, இது இஸ்லாமிய புரட்சி இப்படிங்கிற மாதிரி 1979 வந்து ஹுமைனி வந்தார், மன்னராட்சியை அகற்றிட்டு வந்தார்ல, இதை வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு வாங்க. தமிழ்நாட்டில் கூட வந்து 85-86 அந்த மாதிரி புக்கு வந்துருக்கு, இஸ்லாமிய அரசுன்னு சொல்லி புக்கெல்லாம் வந்துருக்குது. அது ஹுமைனியோடைய அந்த புரட்சியை தழுவி அவர் எழுதின சில புக்குகளை தழுவி இது வந்து இஸ்லாமிய கவர்மெண்ட்னு சொல்லி. இப்போ அங்கே வந்து சட்டங்கள் எப்படி இருக்குது, அங்கே போடக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வந்து இஸ்லாமிய கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுன்னு சொல்லக்கூடிய ஈரான்லாம் கரெக்டாக இருக்குதா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ மார்ச் மாதத்தில் இந்த வருஷம் 2019 மார்ச் மாதத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்குது. ஃபுட்பால் மேட்ச் நடக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சஹர் கோடையாரிங்கிற பெண்மணி வந்து ஆண் வேடம் விட்டுட்டு போயிட்டா உள்ள, 29 வயசு. பெண்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறது விளையாட்டு பார்க்குறதுலாம் தடாங்க, 1985 தடாங்க, ஈரானில் தடை. இதை மீறி வந்து இந்த பெண்மணி வந்து ஆண் வேடம் விட்ட மாதிரியும் புர்கா போடாமல் வந்து திருட்டுத்தனமாக உள்ளே பூந்துருச்சு இந்த வருஷத்தில் தான், 5 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ போகும்போது அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க, காவல்துறையில் வந்து அதாவது வந்து இதில் சிறையில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்மணி என்ன சொல்லப்படுது, கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லும்போது இந்த பெண்மண் நீதிமன்ற வளாகத்திலேயே தீக்குளிச்சிருது. தெரியுமா அந்த விஷயம், அதை வளாகத்திலே வந்து தீக்குளிச்சிருது. தீக்குளிச்சு கிட்டத்தட்ட வந்து இந்த 1-2 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம சொல்கிறது 1-2 மாதத்துக்கு முன்னாடி மவுத் ஆகிடுது. மவுத் ஆனதுக்கப்புறம் இந்த இந்த பெண்மணியை ப்ளூ கேலுக்கு வாங்குது, ப்ளூ டிஷர்ட் போட்ட மாதிரிலாம் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டால், இந்த பெண்மணிக்கு வந்து ஆதரவாக ஈரானில் ஒரு புரட்சியை வெடிக்குது. ஈரானில் இஸ்லாமிய கவர்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, கவர்மெண்ட்டுக்கு எதாவது எப்படி வந்து புரட்சி? அப்போ எடுத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு அனுமதி கொடுக்கணும் இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கு, என்னென்ன மேட்ச் எல்லா மேட்சும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கரெக்டாக அங்கே சரியான ஒரு தீர்ப்பு வழங்கணும் இல்லை. என்ன இன்னும் சொல்ல போனால், பிஃபாங்கிற அமைப்பு வந்து இந்த ஃபுட்பால் அமைப்பு, நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலின்னா ஈரானுக்கு வந்து அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். என்ன அங்கீகாரம், கால்பந்து விளையாடக்கூடிய அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்ன உடனே அனுமதி. இதுதான் இஸ்லாமிய நாடோடைய நிலை. அவன் எவனோ சொல்கிறான் கட்டுப்படுறான், இங்கே வந்து சொன்னால் கட்டுப்படக்கூடாதாம்மா. தமிழ்நாட்டில் இவர் சொன்னால் கட்டுப்படக்கூடாது, இவர் சொன்னால் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஈரானில் உள்ள அந்த கவர்மெண்ட்டே வந்து பிஃபாங்கிற அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு பெண்கள் வந்து இனி வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம் இப்படி நிலவரம் தான் இருக்குது. இப்போ இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுகிறவங்க அத்தனை பேருமே அது எந்த நாட்டில் இருந்தாலுமே போலித்தனமான வாதங்களை எடுத்து வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்க மூலமாக இஸ்லாமிய ஆட்சியோ இஸ்லாமிய எழுச்சியோ ஒருபோதும் ஏற்பட போவது இல்லை.